நான் காரைக்குடியில் வச்சு எப்படிதான் கூட்டு வரேன். ஸ்வீட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு ஃப்ரைடே, ஃப்ரைடே மார்னிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது சும்மா ஒரு வ்ளாகாக பார்க்கலாம். எஸ் வாங்க, காலையில் வந்து விஜய் வந்துட்டு ஜாபுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எப்பவுமே வீக்கெண்டாக தான் நான் வந்து எனக்கு த்ரெட்டிங் மட்டும் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் ஒரு க்ரூமிங் மாதிரி இருக்கும், வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. விஜய்க்கு பிடிச்ச வாழைக்காய் பொரியல், விஜய்க்கு பிடிச்ச சாம்பார். ஆனால் இதில் போட்டிருக்க ரெண்டுமே எனக்கு தான் பிடிக்கும். சாம்பார் ஸ்மெல் நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழித்து நிறைய காய்கறிகள் போட்டு வச்சுருக்கேன். வெறும் கேரட், அப்புறம் சவ் சவ்னு நினைக்கிறேன் அது பேர். அது வந்து ரொம்ப நல்லது. எனக்கு பிடிச்ச மாங்காய், முருக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டேன்னா விஜய் பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். இவ்வளோதான் நம்மளுடைய நைட்டுக்கும் சேர்த்தே வச்சிருவேன் நான். நம்ம பொறுத்தவரை சாம்பார் வந்து நைட்டுக்கும் சேர்த்தே இருக்கும், இது வந்து காலியாயிடும். மார்னிங் நான் வந்துட்டு ஒரே ஒரு ராகி தோசை சாப்பிட்டேன். ஸ்வீட்டீஸ் மதியம் வந்துட்டு சாம்பார் வச்சோம், ஒயிட் ரைஸு, வாழைக்காய் பொரியல் வச்சாச்சு, மதியம் சாப்பிட்டாச்சு. ஸோ அதை நான் ஃபில் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆகுது. நான் மதியம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டேன். பிகாஸ் மார்னிங் வந்துட்டு 7:30 எழுந்தேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, தூங்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, 6:15 ஆகுது. ஸோ முன்னாடி ஒரு 5 o'clockே நான் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் குளிக்க போகிறேன். அதுக்கு ஒரே ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஆயில் வச்சு ஃபேஸில் மசாஜ் பண்ணுறவன் ஹோல் பாடி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அழகாக குளிக்க போவேன். இது வந்து பியூர் கோகனட் ஆயில் தான், அம்மா கொடுத்து விட்டாங்க, ஃபுல்லாக கொடுத்து விட்டாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்து காலி பண்ணிட்டேன். இதுதான் இன்னைக்கு தேய்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேரை வந்து பன் போட்டுக்கலாம். நேற்று வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணேன், இன்றைக்கி பண்ண மாட்டேன், நாளைக்கு நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஆயில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள். ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது மேலேருந்து கீழே பண்ணக்கூடாது, கீழேருந்து மேலே பண்ணணும். அப்புறம் சென்டர் டு இந்த பக்கம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலி முழுக்க முழுக்க வந்து நான் என்னோட இது மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாடிக்கு தண்ணி குடிக்கிறீங்க ஓகேவா, ஹைட்ரேட் ஆகுற மாதிரி. ஸ்கின்னுக்கும் நமக்கு ஒரு ஹைட்ரேஷன் வேணும். நீங்கள் மாய்ஸ்சரைசர்லாம் டெய்லி வீட்டில் இருக்கீங்க, டெய்லி போடுறீங்க மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்படின்னா ஓகே, நான் எதுவுமே போட மாட்டேன். அதனால் மார்னிங் குளிக்கும் போது இல்லை ஈவினிங் குளிக்கும் போதோ ரெண்டு வேளையும் நல்லா இது மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓகே. எனக்கு வந்து ஒரு வேளை மட்டும்தான் பண்ணுறதுக்கு ஞாபகம் இருக்கும், அதனால் ஞாபகமும் இருக்கும் டைமும் இருக்கும் ஒரு வேளை பண்ணுறதுக்கு மட்டுமே. அதே மாதிரி வெளியே வந்து ஸ்கின் ஹைட்ரேஷனுக்காக நான் வந்துட்டு இந்த கோகனட் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். நல்லா ஒரு 5 to 10 minutes கிட்ட ஓவரால் பாடியை நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour அப்புறம் குளிச்சிருங்க. ஃபேஸ் முடிச்சாச்சா? இப்போ 2 கைக்கு 2 காலுக்கு பாதமுக்கும் நான் நல்லா தேய்ப்பேன், ஏன்னா வெடிப்பு வரக்கூடாது. அதனால் ஒன்று நீங்கள் பெடிக்கியூர் வீக்லி பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, எனக்கு பெடிக்கியூர் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் கிடையாது டைமும் கிடையாது. அதனால் நான் வந்துட்டு ஆயில் தான் தேய்ப்பேன் மோஸ்ட்லி. ஸ்வீட்டீஸ் குளிச்சாச்சு, குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு நான் வந்து லைட்டாக ஸ்கின் கேர் பண்ணேன். எப்பவுமே வந்து நான் ஒரு ஸ்க்ரப்பர் போடுவேன். ஸோ அது போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் 7:30 ஆகிடுச்சு. நான் 6:30 வந்து லாஸ்ட்டு ஃபில்ம் பண்ணேன், 7:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு குட்டி ப்ரேயர் போட போகிறோம். ப்ரேயர் போட்டுட்டு விஜய் இன்னும் வரலை, அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கா, அதனால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டு வந்துருவாங்களாம். என்னோடய சிஸ்டர் ஆன் தி வே. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்வீட்டீஸ் ஃப்ரைடே ப்ரேயெல்லாம் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி விலைக்கு ஏற்றுறேன். ஃப்ரைடே இன்றைக்கி இவன் மீட்டிங் போயிட்டு லேட்டாக தான் வந்தான். என் சிஸ்டர் ஆண்டி வேவா பிக்கப் பண்ண போறாரு. போயிட்டு வா, சிஸ்டரை பிக்கப் பண்ண போறேன். போயிட்டு வா, நீ எதுக்கும் வரது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். கிளம்பு. கேட்குறேன் கட்டச்சரட்ட
என்ன ஆகுது 9:45 ஆகுது, எனக்கு லைட்டாக கோல்டு. என் சிஸ்டர் ஆன் தி வே வந்துட்டு, ஆல்மோஸ்ட் விஜய் வந்துட்டு கூப்பிட்டு சீக்கிரமாக போயிட்டான். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு என் தங்கச்சி இன்னைக்கு வரா அப்படின்றதுக்காக நேற்று நாங்கள் ஹோட்டல் போகல. அதனால் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சு எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. என் சிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. மேடம் ஆக்சுவலி வேறு ஒரு வேலையாக தான் வரா, இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்காக பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. 65 செஞ்சுருக்காங்க, சிக்கன் கிரேவி செஞ்சுருக்காங்க. எங்கள் மம்மி பிரியாணி செஞ்சால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதனால் எங்கள் பாருங்கள், எப்பவுமே நான் 8 மணிக்கு சாப்பிட்ற பொண்ணு, இன்றைக்கி 8 மணிக்கு சாப்பிடாம பசியோடு படுத்துட்ருக்கேன். ஸோ வந்தது நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நான் வச்ச சாம்பார் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் தோசைக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக கிச்சனுக்கு வந்திருக்கேன். பாய்க்குடியில் ஒரு சீவாங்க காரைக்குடியில் எங்கள் அம்மா திட்டம்லாம் அடிச்சுன்னு வரண்டியும் அவர் வந்த டைமுக்கே நான் முன்னாடியே வந்துட்டேன். என் தெரியும் நீ டுபா குருன்னு டுபா குருன்னு சீக்கிரம் கிளம்பிட்டான் தான். ஒருத்தவன் நல்லா சாப்பிட்டு வந்துட்டான். சாப்பிட்டான் ஏன் அவனுக்கு அங்கவே வெஜ் நிறைய போட்டாங்களா? அப்படி வெஜ் போட்டீங்களா? சரி வாங்க நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடலாம். ஐயோம்மா இதை சூடு பண்ணி எடுத்துட்டு வர என்னென்னு தரலாம் பாப்பா. கிரேவியா? என்ன சரி இப்போ பார்த்தல எனக்கு எல்லாமே இருக்கு. இப்போ வந்து என் சிஸ்டருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் வந்து அவளுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். யாஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஊற வச்சிட்டேன், பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு குட்டி கிளாஸ் அது ஃபுல்லாகவே ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு பாசி பயிரோடு சேர்த்து ரெண்டையும் போட்டு ஒரு 2 விசில் விட்டுருவேன். அவ்வளோதான், விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க பாசி பயிர் அரிசி போட்டேன். இப்போ இந்த கிளாஸ் தான் எடுத்தேன். ஸோ ஒரு கிளாஸில் வந்துட்டு நீங்கள் அரிசி போடுறீங்கன்னா அரை கிளாஸ் வந்து பாசி பயிர் நான் போட்டுப்பேன். 6 கிளாஸ் அப்பில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் இவ்வளோதான் சால்ட் போடுறேன். இவ்வளோ போதும். இந்த உங்களுக்கு பாட்டிலில் தண்ணி வந்து விஜய் கொடுக்க சொன்னோம். நான் முடிச்சிட்டேன், சிப் பண்ணி தான் குடிக்கணும். சாரி கட்டிங் இவளுக்கு வந்து ஆன்லைனில் வேறு கிளாஸ் போச்சு. நான் வந்து மார்னிங்கே கிளாஸ் முடிச்சிட்டேன். மேடம் ஆஃப்டர்நூன் முடிச்சிருக்காங்க. ஆஃப்டர்நூன் முடிச்சிருக்கீங்க நீங்கள்? ஆஃப்டர்நூன் முடிச்சிருக்காங்க. நைட் நூன் வேறு ஒன்று இருக்கு. இதே வாங்கிக்கலையா? என்னங்க ரிவ்யூ இட். ஓகே, தி கன்சிஸ்டன்சி இஸ் வெரி குட், நைஸ். அந்த டேஸ்டியா இருக்கடியா? அந்த முந்திரி திராட்சை தான் நல்லா கரெக்டாக குக்காக இருக்குது. அந்த ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக குக்காக இருக்குது. சூப்பர். இது வந்து வெறும் சக்கரை பொங்கல் தானே? இதெல்லாம் பருப்பு தானே போட்டிங்களா? இல்லைல்ல, பருப்பு போட்டு தான் சக்கரை பொங்கல் செய்வாங்க. வெள்ளம் பொங்கல் தான், பருப்பு தானே போட்டிங்களா? ம், இப்போ அந்த பருப்பு இருக்கிறது இல்லை தெரியல. பிறகு சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அந்த உண்மையை சொல்லுடா, அந்த இங்கே அந்த ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டிருக்கீங்க, அந்த ஏலக்காய் ஸ்மெல்லு
அந்த ஸ்மெல்லே வந்து அப்பா வேற லெவல் இருக்கு. சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லாம இது வந்து பிரசாதம். நீங்க சொல்லுங்க ஷர்மிளா, ஒரு சில வேர்ட்ஸ் ஃப்ரம் ஷர்மிளா சஃப். அடே பட்டர்ஃப்ளை பறக்குதா? அவுட் ஆஃப் இல்ல இல்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் நான் அப்படியே கிடையாது. அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிடு நீங்க சமைச்சிட்டீங்க, சூப்பரா இருக்கு. அவுட் ஆஃப் பாக்ஸா? கிச்சன் போக தான் போனா. எப்பயுமே பண்ண மாட்டா. நீங்க ரொம்ப ரேரா தான் பண்ணுவ. நான் வந்தா சொல்றேன். இல்ல நான் இப்பதான் இது கத்துக்கிட்டேன். லாஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இப்ப பண்ணேன். நேத்தே எனக்கு கிரேவிங்ஸா இருந்தது. பட் நேத்து சஞ்சனா நானும் விஜயும் எவ்வளவு தூரம் சாப்பிடுவோம்? நீ வந்தா கொஞ்சம் நீ கொஞ்சம் சாப்பிடுவல்ல. அதனால நல்லா இருக்கா? யூ கைஸ் லைக் தா பாராலவல். நீங்க வந்து கேரி ஆன் பண்ணுங்க, சாப்பிடுங்க. எனக்குலாம் அது பத்தவே பத்தாது. குண்டா ஐ லவ் ஸ்வீட் பொங்கல் நல்லா வச்சு சாப்பிடுறேன். ஐ லவ் ஸ்வீட். எனக்கு வந்து ஒரு சில கோவில்ல குடுக்கற இந்த பிரசாதம் எனக்கு பிடிக்கும். அதனால அதே மாதிரி வேணும்ன்றதுக்காக நான் செஞ்ச கன்சிஸ்டன்சி சூப்பரா வந்துருச்சு. நல்லா இருக்கு. ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம்.